ஒரு ஆதி காலத்து கிரியேச்சர் ஓஷன்ல நடமாடுது. அது டீரெக்ஸ விட 2 times ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு கடியே காரை அப்படியே நொறுக்கிறோம், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் அது. அண்ட் உங்களை ஹன் பண்ண அது இப்போ உங்களை துரசுது. இந்த மெக்லடான் ஷார்க்னு சொல்லக்கூடிய பிரெடேட்டர் ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டர். இது சுமார் 2 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தது. அதுங்கெல்லாம் திருப்பி உயிரோட கொண்டு வந்தா? சில பேர்லாம் இன்னும் நம்புறாங்க இதுங்கெல்லாம் இன்னும் சாகவே இல்லை, ஆழ்கடல்ல இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு. ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ இட்டது பட்டனால் வாட்டனா. அண்ட் நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்டிவி, நான் உங்க விஜய் சாரு. வாட் இஃப் ஒருவேளை மெக் ஷார்க்லாம் உயிரோட வந்தா எப்படி இருக்கும்? மெக்குக்கு பொதுவா கோல்டு வாட்டர்லாம் அவ்வளோ பிடிக்காது, அதுக்கு ரொம்ப பிடிச்சது வார்ம் வாட்டர் தான். இப்ப இருக்க பீரியட்ல அதுங்கெல்லாம் உயிரோட வந்துச்சுன்னா, ஒருவேளை உயிரோட வந்துச்சுன்னா, நம்மள சுத்தி இருக்க பீச்சஸ் அண்ட் ஓஷன்ஸ்லயே அதுங்களால சர்வை பண்ண முடியும். எந்த மாதிரி பிளேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெரினா பீச்சஸ், இந்தியன் ஓஷன், இந்த மாதிரியான இடங்கள்ல அதுங்களால ஈஸியாவே உயிர் வாழ முடியும். அதுங்க முக்கியமா ஆஸ்திரேலியா அண்ட் கலிபோர்னியா கோஸ்ட் சைட்ல இருக்க தான் பிடிக்கும். ஏன்னா அதுங்களுக்கு விதவிதமான மீன்கள் சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். இஃப் சப்போஸ் இதுங்கெல்லாம் உயிரோட இருந்தா உங்களோட வெக்கேஷன்லாம் நாசமா போயிடும். நீங்க தனியா நீச்சல் அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, பிகாஸ் அது உங்களை ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா அது உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கும், அதோட லென்த் மட்டுமே 16 meters இருக்கும். அது மட்டும் இல்லாம அது ஒரு நாளைக்கு 1200 கிலோ மீன்கள் சாப்பிடும். அப்படி இருக்கிறப்ப நீங்களாம் அதுக்கு வந்துட்டு வெறும் புழு மாதிரி தான் இருப்பீங்க. ஏன் அதுங்க ஸ்பெர்ம் வேல்ஸ் அண்ட் டால்பின்ஸ் கூடயே சாப்பிடும். சோ ஒரே ஒரு ஹியூமன்லாம் அதோட அட்டென்ஷனை இழுக்காது. ஒருவேளை நீங்களாம் குரூப்பா நீச்சல் அடிச்சுட்டு இருக்கும் போது அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னா, நீங்க எல்லாருமே அதுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி தான் இருப்பீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரே பைட்ல உங்க எல்லாத்தையுமே அது சாப்பிடும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதோட டீத்லாம் ரொம்ப பெருசா இருக்கும். எவ்வளவு பெருசு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு ஹைட்டா வளர்ந்த ஹியூமன் மீனோட ஒரு கை அளவுக்கு இருக்கும். அதுவும் அதோட டீத் வீக்லி ட்வைஸ் வளரும். ஒருவேளை இதுங்கெல்லாம் இப்ப உயிரோட இருந்தா ஓஷன் ஃபுல்லா இதுங்களோட டீத் மட்டும்தான் இருக்கும். அதோட லைஃப் டைம்ல 40,000 டீத் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் ப்ளூ வேல் மாதிரி பெரிய மீன்கள் எல்லாமே அதால தாக்கப்பட்டு கரையோரமா செத்து கிடக்கும். ஆராய்ச்சியாளர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெக்லடான்ஸ்லாம் 100 வருஷம் உயிரோட வாழுமா. மேக் எக்ஸ்டிண்ட் ஆகல அப்படின்னா மத்த மீன்கள் எல்லாமே எக்ஸ்டிண்ட் ஆயிரும். எக்ஸ்டிண்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு ரகமே இல்லாம போயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாம இது கண்ணுக்கு படுற ஒரு மீனையுமே விடாது, எல்லாத்தையுமே அடிச்சு சாப்பிடறோம். அப்புறம் நமக்கு சாப்பிட எந்த மீனுமே இருக்காது. நமக்கு சாப்பிட இல்ல, நம்ம சாப்பிட எந்த மீனுமே இருக்காது. பட் இப்பெல்லாம் அதுங்க உயிரோட வந்தா ட்ரீட் தான். ஏன்னா நவடேஸ் ஓஷன்ஸ்லாம் பழைய மாதிரி சூடாக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஓஷன்ல இருக்க கிளைமேட்டுக்கு அதுங்களால ஈஸியா இனப்பெருக்கம் பண்ண முடியும். அதுங்க அராஜகத்தால CF ஆக்கிரமிச்சிரும். அதனால சின்ன போட் ஓட்டுறவங்க, மீன் பிடிக்கிறவங்க எல்லாமே வீட்டை பார்த்து கிளம்ப வேண்டியதுதான். ஏன்னா கடல்ல ஒரு மீனுமே இருக்காது. இல்லைன்னா நீங்க மீன் பிடிக்க போகிறீங்க இல்லையா, நீங்களுமே இருக்க மாட்டீங்க. கடைசியில ரைசிங் குளோபல் டெம்பரேச்சரால ஹியூமன்ஸே எக்ஸ்டிங்க் ஆனாலும் ஆயிருவோம். அதையே இன்னொரு வாட் இஃப் டாபிக்கா கூட வச்சிடலாம்ல. ஒருவேளை ஹியூமன்ஸே இல்லாம இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல நான் வந்து உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் சைனிங் அவுட் சாரு, டாடா.